ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான எம்மியான கார சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலை போட்டு கார சட்னி செய்ய போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது பச்சை வேர்க்கடலை, அதனால் நான் எண்ணெயில் வதக்கிக்கிறேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் எண்ணெயில் வதக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் இதுலேயே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் தேங்காயையும் ஒன்றா போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வறுபட்டுடுச்சு, இப்போ எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதே எண்ணெயில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்ல பூண்டு, நெக்ஸ்ட் தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொழையிற வரையும் நல்லா வதக்கணும். இதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேம் அதே அளவு புதினா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ தக்காளியில் நல்லா குழைய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும்